Hi friends, இன்னைக்கு என்ன வீடியோல ஆலு பரோட்டா பண்ண போறேன். ஆலு பரோட்டா பண்ணலான்னு யோசிக்கல. ஆக்சுவலாக சப்பாத்தி செய்யலான்னு தான் நினச்சேன். பட் இன்னைக்கு பாருங்க, மாவு இப்போ தான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது கடையில் வாங்குற மாவு தான். நான் ஆல்ரெடி ஃபுல்காவில் நான் சொல்ல மறந்துட்டேன், கோதுமை வாங்கி அரைச்சதில்ல. நார்மலாக மாவு கோதுமை மாவு பேக்கெட்டில் இருக்கும் இல்லையா, அந்த மாவு தான். ஆசீர்வாத் தான் நான் யூஸ் பண்ணுறேன். சரி, ஓகே. இது எதுக்கு டக்குன்னு டிசைட் பண்ணேன்னா, இந்த உருளைக்கிழங்கு பொரியல் மத்தியானம் செஞ்சது இருக்குது, இதை வச்சு ஆலோ பரோட்டா செய்ய போகிறேன். இது எல்லார் வீட்லேயும் சப்போஸ் மத்தியானம் செய்யறது எப்படியும் மீந்ததுன்னா, அது நைட் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடுவாங்க கொஞ்சம் பேர். சப்போஸ் எப்பி ரொட்டினா அப்படி எதுக்கு சாப்பிட்றது, ஸோ டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லான்னா, நான் இந்த உருளைக்கிழங்கை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இதில் தான் ஸ்மாஷ் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட இது இருந்ததுன்னா ஓகே, இல்லைன்னா அந்த மத்து வச்சு நல்லா நசுக்கிக்கோங்க. நல்லா என்ன சொல்கிறது, அந்த உருளைக்கிழங்கு தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கையிலேயே மசிச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அதில் வச்சு நான் மசிக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக வேக வைக்கல. நார்மலாக பொரியலுக்கு ரொம்ப சாஃப்டாக வேக வைக்க மாட்டோம் இல்லையா, ஸோ அதனால் நான் இதை அதை வச்சு ஸ்மாஷ் மாட்டிக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட அது இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் மற்ற வச்சு பண்ணிக்கலாம், இல்லை கையிலேயே நீங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். சரி, ஓகே. இது செய்யும்போது உங்களுக்கு காட்டுறேன். அந்த ஸ்மாஷருக்கு ரெண்டு பேரும் சண்டை. கடைசியாக என் சின்ன பொண்ணு தான் வின் பண்ணா. போனா போட்டு இவன் விட்டு கொடுத்துட்டா. என்ன இதுக்கு மேலே என்ன இன்னும் அதால் அடிச்சிருவா போல இருக்குது, அதனால் அவள் பயந்து விட்டுட்டா. வீட்டில் இருக்கிறது போதும், இந்த சண்டை எல்லாத்துக்கும் வந்துடுவாங்க சண்டை. பாருங்கள், அது என்கிட்ட கூட கொடுக்க மாட்டேன்ற. கடைசியாக நானே இப்போ கையில் தான் அதை பிசையணும் போல இருக்குது, நசுக்கணும். சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட ஒரு இதை ஷேர் பண்ணிக்கலான்னு நினச்சேன். ஒன்றும் இல்லை, நிறைய பேர் சுடு தண்ணி குடிக்க சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சுடு தண்ணி குடிக்கிறது ரொம்ப உடம்புக்கு இப்போ நல்லது. அந்த தொண்டைக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த கொரோனா வைரஸ் இருக்கிறதுனால சுடு தண்ணி குடிக்கிறது தான் இப்போதைக்கு ஒரு பெஸ்ட்டு மெடிசன் மாதிரி. என்ன சொல்கிறது, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அதை ஸ்டாப் பண்ணுறது சுடு தண்ணி தான். நீங்கள் நான் இது பார்த்திங்கன்னா, இதில் காய்ச்சி ரெண்டு ஃப்ளாஸ்க் வச்சுருக்கேன். இது இப்போ வாங்கினது, இது ஆல்ரெடி என்கிட்ட இருந்தது. ஸோ இந்த ரெண்டு ஃப்ளாஸ்க் என்ன சின்ன பசங்கள்லாம் இருக்கிறதுனால நான் ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ அப்பப்போ சூடு பண்ண முடியல. ஸோ அதனால் இந்த ஃப்ளாஸ்க்குன்னா ஒரு தடவைக்கு யூஸ் ஆகும். பாருங்கள், நல்லா சூடாக தண்ணி குடிக்கிற அளவுக்கு, நீங்கள் எந்த அளவுக்கு குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சூடு வச்சுக்கோங்க. ரொம்ப பாருங்க, ஃபுல்லாக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சிலிண்டருக்காக பார்க்காதீங்க, சூடு பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட கெட்டில் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் கெட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். பட் அமேசானில் நம்ம பண்ணும்போது அது கேன்சல் ஆகிடுச்சு. அது ஏன் தெரில. சப்போஸ் மேன் பவர் கம்மியாக இருக்கிறதுனால அது கொண்டு வந்து டெலிவரி பண்ணணும் இல்லையா, ஸோ அதனால் அவங்க அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஆர்டர் பண்ணது கூடிய சீக்கிரம் வாங்கிடணும். வாங்கினா தான் ஏன்னா சப்போஸ் சிலிண்டர் இப்போ வந்திருக்கு, பட் ஃப்யூச்சரில் அது அவங்களும் ஸ்டாப் பண்ணிடுவாங்களா இல்லை அது போடுவாங்களா தெரியல. ஏன்னா அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களும் கொண்டு வந்து போடணும் இல்லையா. ஸோ அவங்க அதனால் அது எனக்கு தெரியல. சிலிண்டர் வருமானம் இப்போதைக்கு இருக்குது, பட்டு அப்படியே இப்போ 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, எந்த இது டிரான்ஸ்போர்ட்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் அது வருமா என்னன்னு தெரியல. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஓகே, நம்ம மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் உங்கள்கிட்ட பணம் இருந்ததுன்னா கெட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இல்லைன்னா இந்த அடுப்பு, நிறைய பேர் அடுப்பு யூஸ் பண்ண தெரியும் இல்லையா, அதில் கூட நீங்கள் காய்ச்சிக்கோங்க. சின்ன அடுப்பு மாதிரி இருக்கும், சிலிண்டருக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா இது இன்னொரு சொல்யூஷன். ஒரு சின்ன அடுப்பு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அடுப்பு கூட நீங்கள் ரெடி பண்ணி சுடு தண்ணி காய்ச்சிக்கோங்க.
ஸோ அது சின்னதாக இன்ஃபர்மேஷன் சொல்லான் தான். வெயில் தான், பட் வெயில் இருந்தாலும் சுடு தண்ணி குடிக்கிறது இப்போதைக்கு ரொம்ப முக்கியமான அவசியமான ஒன்று. அதுவும் இல்லாமல் பசங்க குழந்தைங்க இருக்கிறதுனா ரொம்ப முக்கியமாக நம்ம அந்த இது டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்லாம் நினைக்காதீங்க. சுடு தண்ணி கண்டிப்பாக குடிங்க. அவங்கள வந்து சில்லுன்னு ஆறுனப்புறம் குளிக்க வைக்காதீங்க. அந்த அவங்களால எந்த அளவுக்கு சூடு குடிக்க முடியுமோ அந்தளவுக்கு சூடு குடிக்க சொல்லுங்கள். ஏன்னா அந்தளவுக்கு சூடாக குடித்தா தான் தொண்டையில் வந்து அந்த வைரஸ் சப்போஸ் இருந்ததுன்னா அது வந்து போயிடும் அப்படின்றாங்க. சரி ஓகே, நம்ம இந்த ஒரு சின்ன விஷயந்தான் இது, பட் இதை ஃபாலோ பண்ணுறது நமக்கு ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜு. ஸோ அதனால் வந்து சுடு தண்ணி குடிங்க எல்லோரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கோங்க, எல்லோரும் சொல்கிறது தான், பட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆலு பரோட்டா செய்கிறது கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்கள், சப்பாத்தி மாவு நார்மலாக எப்படி சப்பாத்தி மாவு செய்கிறோமோ அவ்வளோதான். அன்றைக்கி புல்கா செய்யணும் செஞ்சோம் இல்லையா, சேம் சிட்டிஸ் அந்த அளவுக்கு தான் நான் மாவு பிசைஞ்சு அதே இதுதான், ரொம்ப ஊற வைக்கல, எதுவும் இல்லை. எப்படின்னு சொல்கிறேன், மாவு வந்து பிசைகிற இதில் தான் இருக்குது. ஸோ மாவு வந்து நம்ம எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைகிறோமோ அந்தளவுக்கு வந்து லாங்காக வந்து ஊற வைக்கணும், அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு நெசசரி இல்லை. ஸோ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சில பேர் வந்து ஊறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம். நான் வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கல, பிசைஞ்சிட்டேன். இந்த உருளைக்கிழங்க பாருங்கள் ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன், இவ்வளோ தான். இப்போ இதை ஸ்டஃப் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து மாவு வந்து நார்மலாக நீங்கள் எந்தளவுக்கு சப்பாத்திக்கு பண்ணுவீங்களோ அந்தளவுக்கு பண்ணிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் போட்டு தான் பண்ணணும், இல்லாட்டி அது ஆலு பரோட்டாவுக்கு எண்ணெய் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சமாக எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப எண்ணெய் இல்லை, கொஞ்சமாக எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உருண்டை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த இந்த மொத்தமே வந்து ஆலு பரோட்டா வராது. எந்த அளவுக்கு இது இருக்கோ உருளைக்கிழங்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் செய்ய போகிறேன். ஸோ மற்றதுக்கு சப்பாத்தி தான். ஓகே, இது வந்து இருக்கிறதுனால செய்கிறேன். ஆலோ பரோட்டாக்கு செய்யணுன்னா பெருசாக வந்து ஸ்டஃபிங் வந்து ஒன்றும் இதுவாக இல்லை. நார்மல் நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறேன் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் இல்லையா, சேம் ஆசிட்டிஸ் தான். தக்காளி சேர்க்க மாட்டாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அது இல்லாமல் உருளைக்கிழங்கை தனியாக வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்கி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இது போட்டு தான் செய்வாங்க. பெருசாக நார்த் இந்தியன் ஸ்டைலில் செய்யணுன்னா இவ்வளோ தான் செய்வாங்க. இந்த ஆம்சூர் பவுடர், ஆம்சூர் பவுடர்னா இந்த இதுன்னு மாங்காய் ஒரு இது இருக்கு இல்லையா, மாங்காய் பவுடர் ரெடிமேடாக விற்கிது. ஸோ நம்ம அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் அப்படி ஒன்றும் செய்ய வேண்டாம், நம்ம வீட்டில் சாப்பிட போகிறோம், ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் வந்து வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு செஞ்சுக்கலாம். மற்றபடி உருளைக்கிழங்கு பொரியல் என் வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கீங்களே, அதுலேயே நான் கொஞ்சம் புளி சேர்த்து தான் எப்பயுமே நான் செய்வேன். அந்த புளியே போதும், பெருசாக ஒன்றும் ஆம்சூர் பவுடர் இதெல்லாம் போடணும் நான் செய்யல, சாட் மசாலா அதெல்லாம் எதுவுமே வேண்டாம், ஏன்னா எல்லா கடையில் அது கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, இப்போ நம்ம இது வந்து தேய்ச்சிட்டேன், பேசிக்கிட்டே பெருசாக தேய்ச்சிட்டேன், இருங்க கொஞ்சம் சின்னதாக தேய்ச்சிட்டேன். இந்தளவுக்கு தேய்க்க வேண்டாம், கொஞ்சம் லிமிட்டாக தேய்ச்ச போதும். ஆளுக்கு ஒரு உருண்டை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த எங்கெங்கே போட்டிருக்காங்க தெரியல, அடுத்தது நான் போய் அதை தேடணும், தேடி அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். இவங்க கொஞ்ச நேரம் கூட கவனிக்க மாட்டாங்க. இவ்வளோ நேரம் வந்து நான் தான் இதை வெப்பேன்னு சொன்னாங்க. இந்த இது மாவு உருட்டின உடனே வந்து ஆளுக்கு ஒரு உருண்டை எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க. நெக்ஸ்ட் எனக்கு அந்த வேலை இருக்குது. சரி ஓகே பாருங்கள், இந்த அளவுக்கு தேய்ச்சா போதும். தேய்ச்சிட்டு இந்த இது இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப வச்சிடாதீங்க, ரொம்ப பெரிய பெரிய உருளையை வச்சுக்காதீங்க, சின்னதாக வச்சுக்கோங்க, கொஞ்சமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை ஃபோல்டு பண்ணணும் போதும். இது ஃபோல்டு பண்ணால் வெளியே வரக்கூடாது, அந்தளவுக்கு ஃபோல்ட் பண்ணால் போதும். கையிலே வச்சுக்கலாம், பட் அது கொஞ்சம் மாவமாக ஆகிடும், அதனால் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த கொழுக்கட்டைக்கெல்லாம் பூர்ணம் வைப்பாங்க இல்லையா, சேம் அதே தான், அவ்வளோதான். வச்சுட்டு
ஏன்னா இந்த இடத்துல இருக்க மாவு எடுத்துருங்க, இல்லாட்டி இங்கே வந்து நிறைய மாவு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நிறைய மாவு வச்சு தேய்ச்சிக்கோங்க. உருளைக்காய் வெளியே தெரிஞ்சதுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப தேய்ச்சிடாதீங்க, ரொம்ப ஹார்ட். ஆ பாருங்க, ரொம்ப அழுத்தி தேய்ச்சிடாதீங்க, ரொம்ப மைல்டாக மேலோட்டமாக தேய்ச்சி விடுங்க. உருளைக்கிழங்கு மேலே தெரிஞ்சால் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் உருளைக்கிழங்கு மசிக்கும் போது அந்த உருளைக்கிழங்கு நல்லா மசிகிற மாதிரி மசிச்சுக்கோங்க. என்ன வேலையே செய்வாங்க. பசங்க டிஸ்டர்பன்ஸ் நடுவில் வீடியோ எடுக்கிறது பெரிய சேலஞ்சிங் தாங்க. ஓகே, எனக்கு பெருசாக ரவுண்டாலாம் வராது, எனக்கு இந்த அளவுக்கு தான் வரும். ஓகே, கொஞ்சம் வந்து திக்காக தான் இருக்கும், ரொம்ப திக்காக வேணாம், ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு திக்காக பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஆல்ரெடி நான் வந்து பேன் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன், இருங்க. போடுங்க, கொஞ்சமா எண்ணெய், கொஞ்சமா எண்ணெய். இது வந்து உங்களுக்கு நெய் வேணும்னா நெய் யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஆக்சுவலா இதுக்கு நெய் யூஸ் பண்ணா நல்லா ஃபிளேவர் நல்லா இருக்கும், பட் அது உங்களுடைய விருப்பம். நெய் தேவைப்பட்டதுன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து எண்ணெய் தான் ஊற்றி செய்ய போகிறேன், நான் மோஸ்ட்லி சப்பாத்திக்கே எண்ணெய் ஊற்ற மாட்டேன். பாருங்கள், பரோட்டாவை அப்படியே போடுறேன். இது நல்லா டக்குன்னு எடுத்துடாதீங்க, இது கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இந்த கொஞ்சம் நேரம் அதை சூடு நல்லா, ஏன்னா வந்து உள்ளே இருக்கிற மாவு வந்து அதுவும் வேகணும் இல்லையா, ஸோ அதனால் வந்து சிம்மிலேயே வச்சு பண்ணுங்கள். சிம்புனா ஃபுல் சிம்மில், கொஞ்சம் கொஞ்சம் ஹாஃப் ஃப்ளேமுக்கும் ஃபுல் சிம்முக்கும் நடுவில் அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 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 30 seconds விட்டுருங்க, அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. இது கொஞ்சம் அந்த ஸ்டஃபிங் வச்சு தேய்க்கிறது மட்டும் கொஞ்சம் பார்த்து தேய்ச்சிக்கோங்க, மற்றபடி பாருங்க கலர் சேஞ்ச் இருக்கு. சும்மா ஒரு 4 drops எண்ணெய் விடுங்க, ரொம்ப எண்ணெய் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நெய் ஊற்றிக்கோங்க. குழந்தைங்களுக்கு நெய் ஸ்ப்ரெட் பண்ணால் நல்லதா இருக்கும், பட் என் பசங்க நெய் அந்தளவுக்கு லைக் பண்ண மாட்டாங்க, குடிக்காது உங்களுக்கு. ஸோ அதனால எண்ணெய் மட்டும்தான் பாருங்க, நல்லா தேய்ச்சிக்கோங்க. நல்லா தேய்ச்சிட்டு எண்ணெயை, இதுக்கப்புறம் எண்ணெய் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம், எந்த அளவுக்கு தேவையோ ரொம்ப 4 சொட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க போதும். அப்புறம் இந்த இந்த தவா இருக்கு இல்லையா சார், சாரி சப்பாத்தி தவா இருக்கு இல்லையா, அப்புறம் சரி இது வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம அன்னைக்கு மண் பாத்திரத்தில் அந்த இது யூஸ் பண்ணல, தவா யூஸ் பண்ணோம் இல்லையா, ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் உங்களுக்கு சப்பாத்தி செஞ்சு காட்டுறேன். இந்த ஆலூ பரோட்டா வரைக்கும் இதில் நான் செஞ்சுட்டு அதில் வந்து சப்பாத்தி எப்படி வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இது நல்லா எந்த அளவுக்கு டைம், அதனால உங்களுக்கு வந்து நான் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிட்டு இருக்கேன், எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு பாருங்கள். இது ரொம்ப வந்து ஒரு ஒரு 2 minutes ஆகணும், ஒரு ஒரு பரோட்டா பண்ண ஒரு ஆலூ பரோட்டா பண்ண 2 minutes எடுக்கும் அவ்வளோதான். ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் பாருங்கள். அவ்வளோதான், சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு வந்து சைட் டிஷ் ஏதாவது தேவைப்படுமானா எதுவுமே வேண்டாம், நம்ம வந்து நார்மலாக சப்பாத்தி இந்த உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்குக்கு தொட்டு சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான். வேணும்னா தயிர் வச்சுக்கோங்க,
சில பேர் ஊறுகாய் வச்சுக்கலான்னு சொல்லுவாங்க, பட் அது உங்களுடைய டேஸ்ட், உங்களுக்கு ஊறுகாய் பிடிக்கணும் ஊறுகாய், தயிர்னால் தயிர் மட்டுமே நீங்கள் வச்சுட்டு சாப்பிட்லாம். இருங்க நான் நெக்ஸ்ட்டு பண்ணிவிட்டு அப்புறம் காட்டுறேன் நான் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இது ரொம்ப இதுவாக பண்ணிக்காதீங்க, ரொம்ப பெருசாக போதும் போதும். இதுக்கப்புறம் இந்த இது வச்சுக்கோங்க, ரொம்ப வேண்டாம் பாருங்க வச்சுட்டேன் போதும். இது வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க கையில் எடுத்துக்கிட்டு. அவ்வளோதான், மேலே இருக்கிற மாவை எடுத்துருங்க. அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், இந்த இடத்துல மட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக தெரியும். ஸோ அவ்வளோதான், இது மாவு நல்லா புரட்டிக்கோங்க மாவில், அப்போ தான் வந்து உங்களுக்கு எடுக்கும்போது ஒட்டாது கீழே. மேலோட்டமாக தேய்ச்சிக்கோங்க, ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க, மேலோட்டமாக தேய்ச்சிக்கோங்க. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு வெளியே வந்ததுன்னா பிரச்சனை இல்லை, அதை தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள் மாவு நம்ம எந்த அளவுக்கு எடுத்தோமோ, இல்லை பார்த்தீங்கன்னா ஓகே. அவ்வளோதான், இது தவாவில் போட்டு காட்டுறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கப்புறம் இது கொஞ்சம் டைம் எடுக்கும், சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்டாக ஆகாது இது சூடு பண்ணுறது. ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க, அப்போ பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். போதும் எண்ணெய் இந்த அளவுக்கு பண்ணால் போதும். உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வெந்தப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஆலு பரோட்டா ரெடி, எல்லாமே செஞ்சுட்டேன், கொஞ்சம் டேஸ்ட் பண்ணியும் பார்த்தேன், சூப்பராக இருக்குது. இது வந்து அந்த மாவில் அந்த உருளைக்கிழங்கு இருந்தது இல்லையா, அதில் வந்து 1, 2, 5, 6, 7 பரோட்டா வந்தது. ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வச்சுருக்கேன், இந்த இது பார்த்திங்கன்னா ஃபுல் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இது இதில் இன்றைக்கி சப்பாத்தி பண்ண போகிறேன், அப்படியே கண்டினியூ பண்ண போகிறேன். இதில் சப்பாத்தி எப்படி வருதுன்னு பார்க்கலாம், எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்றலை. இங்கே பாருங்கள், இது இப்போ தான் வச்சேன், ஆக்சுவலாக இது உட்டு கரண்டி யூஸ் பண்ணணும். ஸோ இது நான் இதுலேயும் சப்பாத்தி செஞ்சிட்ருக்கேன், ஸோ அதனால் நான் இந்த கரண்டி யூஸ் பண்ணுறேன், எண்ணெயெல்லாம் ஊற்றலை அதில். இதில் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் இருக்கு இல்லையா பாருங்கள், இந்த எண்ணெய் நான் ஊற்றலை, அந்த எண்ணெய் போட்டு ஊற வச்சுருந்தாலும் நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டேன், வாஷ் பண்ணாலும் அந்த எண்ணெய் வந்துட்டுருக்கு, அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி எண்ணெய் ஸ்மெல் வருது. ஸோ இது வந்து ஒரு 2 தடவை வந்து இது யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் இது வந்து அந்த எண்ணெயோடைய இது ஸ்மெல்லு போகும்னு நினைக்கிறேன். ஸோ ரஃப்பாக நான் ஒரு சப்பாத்தி போட்டிருக்கேன், இது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஒரு 2-3 சப்பாத்தி செஞ்சுட்டு இது எப்படி வருதுன்னு பார்க்குறேன். இல்லை எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் செய்கிறேன், ஆல்ரெடி நம்ம ஆலு பரோட்டா செஞ்சோம் இல்லையா, அதுலேயே கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, ஸோ அது பசங்களுக்கு கொடுத்துருவேன். இது பாருங்கள், நான் ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்ம விட மீடியமுக்கும் சிம்முக்கும் நடுவில் இருக்கிற அளவுக்கு வச்சுருக்கேன். ஓகே இருங்க, நெக்ஸ்ட் ஒரு 2 சப்பாத்தி போட்டுட்டு இது எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஸ்மெல்லு கண்டினியூவாக வந்துட்டு இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டைம் தான் மறுபடியும் யூஸ் பண்ணணும் போல இருக்குது. பாருங்கள், ரஃப்பாக ஒரு சப்பாத்தி செஞ்சுருக்கேன், ஓகே இப்போ நல்லா தான் இருக்குது. நான் இன்னொரு சப்பாத்தி போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இன்னொரு சப்பாத்தி போட்டு காட்டுறேன். ஃப்ளேம் கம்மி பண்ணலை, அதே ஃப்ளேமில் தான் இருக்குது. எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்றலை, எண்ணெய் எதுவும் ஊற்றலை, அப்படியே இருக்கட்டும்.
சப்பாத்தி செஞ்சு பார்த்தேன், நல்லா தான் இருக்கு. சோ இனி இது கண்டினியூ பண்ணிக்க வேண்டியதுதான். நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க இதில் கூட நல்லா பொங்கி நல்லா பஃப்னு வருது பாருங்க. ஓகே, இது இனி யூஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்திக்கு. ஆக்சுவலாக இது உடன் கரண்டி வச்சு தான், சக்கையில் இருக்கும் இல்லையா அதில் வச்சு தான் பண்ணணும். பட் இது நான் ரெண்டு பண்ணுறதுனால நான் இதுவே யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதால உட்டு கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் செய்யும்போது இனி உட்டில் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே சூப்பர். ஓகே, இது ஒர்க் பண்ண ரெடியாக இருக்குது. இனி இதில் செஞ்சுக்க வேண்டியது தான். அதை ஆயிடுச்சு சப்பாத்தி மொத்தம், இனி ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பண்ண ஆலு பரோட்டா இது இந்த இதில் மண் பாத்திரம் தவா இதில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் வாங்கினீங்கன்னா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். பிரியா சசி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. வேறு என்ன, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. ஓகே பாய்.